பேசாமனு நம்ம வெயிட்டிங் கிட்ட உட்கார் போலாம். என்னடா உன் தம்பி அங்க தம் வச்சு நிக்கிறான், அண்ணா இந்த வயசுலயே தம் வச்சு நிக்கிறான் உன் தம்பி. தம்பி சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்ணா. நானும் உண்மைதான்டா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பாவும் வரும்போது இந்த மாதிரிதான் பண்ணியிருந்தேன். பொறுக்கித்தனம் பண்ணியிருந்தேன், கிரேட் வச்சிருந்தேன், எல்லா தப்பான பழக்கமும் பண்ணியிருந்தேன். நான் நம்ம அப்பா அம்மா போனதுக்கப்புறம் அவங்க நினப்பிலே ரொம்ப இதுவாகிட்டேன், அப்செட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் யாருக்காக நான் இப்போ இன்னமும் உயிரோட இருந்தேன், அவங்களாக மட்டும்தான் உயிரோட இருக்கேன். உங்களுக்கு சொன்னான், நீங்கள் சொன்னாலும் அதெல்லாம் புரியாதுடா. இன்னும் தப்பான பழக்கம்லாம் பண்ணாத இல்லையா? நம்ம அப்பா அம்மா போனதுக்கப்புறம் நம்மளை பார்த்துக்கிட்டே நம்ம சித்தப்பாதான்டா. அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்குடா, அவரு எப்படா நம்மளுக்காக உழைப்பார். அதை பார்த்து அதை புரிஞ்சுக்கிறேன். நீ மற்றவங்க சொல்லத்தெல்லாம் நம்ப மாட்டேன்டா, நீ என் தம்பிடா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? அப்படி உனக்கு என் விருப்பம் போல தான் நான் இருப்பேன் அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லிவிடு. நானும் நம்ம அப்பா அம்மா மாதிரி நானும் போயிடுறேன், அப்போ தான் தெரிஞ்சவன் நினைக்கிறேன். அனுப்பணும்னு ஆசை. நம்ம வீட்லயே பக்கமா அவங்களுக்கு எடுத்து சொன்னா அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க.